வணக்கம். இன்னைக்கு தாளிக்கிறதுக்கு யாரும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் காலையில் இந்த வளாகத்துக்குள்ளே வரும்பொழுது நிகிலன் கோ அப்படி கூட்டம் கூட்டமாக வளைச்சி வளைச்சி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, மக்கள் நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்காங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போது அமீர் சார் சொன்ன ஒரு விஷயம், மூடு சாங்க அப்பயே நினச்சேன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே பேய் படம்னாவே கவர்ச்சி படங்கள், கவர்ச்சி பாடல்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த காலத்தில் நானும் நிறைய பேய் படங்கள் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து சரி ஒரு நல்ல பாட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஒரு கமர்ஷியல் சாங் அப்படின்னாங்க. ரொம்ப நல்ல ஒரு களம், அதில் வந்து ஒரு அழகான ஒரு எனக்கு அவங்க சொன்ன வார்த்தைகளை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது, பேசாத பாசைகள் உள்ளது அதை நீ மட்டும் கேட்டால் நல்லது. அதுதான் ஒரு காமத்துக்கும் காதலுக்கும் இடையில் உள்ள ஒரு மிகப்பெரிய பரிச்சயம். அதை அழகாக பண்ணியிருப்போம். இதுக்கு எனக்கு பாட்டு கொடுத்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறத விட என்னுடைய ஆறு நண்பர் டைரக்டர் வினுபாரதி சாருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது. ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து, பாரதிராஜாங்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் இன்றைக்கி வந்து அவங்களுடைய தன்னுடைய ஆளுமையினாலையும் அந்த டைரக்டருடைய அறிமுகத்தினாலையும் அவன் தன்னுடைய ஆளுமையினாலும் இன்றைக்கி மிகப்பெரிய இடத்த தனக்குன்னு ஒரு நாற்காலியை பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த ஃபேமிலியிலேருந்து இன்றைக்கி என்னுடைய அருமை சகோதரர் ஜெயராஜை வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நீங்கள் அறிமுகப்படுத்துனதுக்கு நாங்கள் உண்மையிலேயே வந்து கலை உலகத்தின் சார்பாகவும் நீங்கள் உங்களுக்கும் உரிமை இருக்குது பாரதிராஜாவுடைய அஸ்டண்ட் அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து சுற்றி சுற்றி வளர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து நடிகராயிருக்காருன்னு அதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த அழைப்புகளை கொடுக்கும் பொழுது பாவஜிக்கும் எனக்கும் இடையில ஒரு பேர் இருந்தது, யாருங்கன்னு தான் கேட்டேன். உடனே டைரக்டரும் சேரா சார் ஐயோ அதை பூட்டி சொல்கிற சொந்தக்காரங்க பேர் அதான் தெரியாமல் போட்டேன், முன்னாடி போட்டேன். நான் போட்டதுக்கு பயப்படல, யாருன்னு தான் கேட்டேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா புது வரவுகள் இங்கே நிறையா இருக்காங்க. அந்த வகையில் வந்து இதில் வந்து கவிஞராக அறிமுகம் ஆகிற பேராசிரியர் வனிதா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு தலையும் நன்றி தலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு கவிஞரை போட்டுட்டு புதுசாக ரெண்டு பேர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நாற்காலி போட மாட்டாங்க. அது நிறைய நிகழ்ச்சியில் நடந்திருக்கு. அந்த மாதிரி முதல் டாக்டர் கிருதயாங்கிற ஒருத்தர் வந்து பாடல் அறிமுகமாகிறாரு. அந்த படத்தில் நானும் எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு மட்டும் நாற்காலி போட்டாங்க. அப்போ நான் கூப்பிட்டு மேடையில் சொன்ன விஷயமே, அவருக்கும் நாற்காலி போகிறப்பறம் தான் நான் மேலே உட்காரல, நான் கீழே இறங்கிறேன்றேன். ஏன்னா அன்னைக்கு வந்து மறுபடியும் நாற்காலி போட்டதுக்கு அப்புறம் தான் உட்காந்தேன். அதனால் புதியவர்கள் வரதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் புதியவர்கள் இன்னும் நிறைய பெண்கள் பாடல் எழுத வரணுங்கிறதான் என்னுடைய மிகப்பெரிய இயக்கம். ஏன்னா ஆண்களை விட பெண்கள் மென்மையாக எழுதுகிறவர்கள். அதுக்கு வந்து தாமரை, என்னுடைய சகோதரி தாமரை வந்து மிகப்பெரிய உதாரணம். இன்றைக்கும் என்ன தான் அவங்க வந்து பெண் இயக்கத்தை பற்றி பேசினாலும் கவர்ச்சிக்கு எதிராக இருந்தாலும் அவங்கள மாதிரி மென்மையாக காதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மென்மையாக எழுதக்கூடிய பெண்களுக்கான களம் எப்போதுமே சினிமா துறையில் காத்திருக்கு. நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இசையமைப்பாளரை பற்றி நான் ஒன்று சொல்லியாகணும். உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு தரமான இசையமைப்பாளராக இப்போ தான் இதை எழுதும்போது கூட எனக்கு தெரியல, பேசும்போது பார்க்கும்போது தன்னுடைய பாடல்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்த அத்தனை இசைக்கலைஞர்களையும் நன்றி கூறுதல் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு பெரிய பாராட்டு கொடுக்கலாம் அவரை. ஏன்னா இந்த உலகத்தில் இறைவன் கூட நன்றியை மட்டும்தான் கேட்கிறான், அவங்கள்ட்ட வேற எதையுமே கேட்கல. நீங்கள் எது கொடுத்தாலும் அவன்கிட்ட போய் சேரவே சேராது. உலகத்தில் மிகப்பெரிய காணிக்கை நன்றி. அந்த நன்றியை எவன் முறையாக செலுத்தி பயன்படுகிறானோ உண்மையிலேயே பண்பாக வளர்ந்துருக்காங்க. எதிர்காலம் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரைட்டாக இருக்குன்னு ஒரு அர்த்தம். அந்த வகையில் வந்து நான் பார்த்த இசையமைப்பாளர்களில் ரொம்ப இன்னைக்கு நீங்கள் வந்து அறிமுகம்னு சொன்னால் கூட ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்க மனிதாபிமானத்தில். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இயக்குனர் வந்து ஃபேஸ்புக்கில் தான் போய் ஒட்டிசருக்கு அறிமுகமானாங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், இப்போ சமீபத்தில் நான் வந்து பேசிட்டு போது சன்மன்னன் சார்ட்ட பேசிட்டு போது சொல்லிட்டு இருந்தோம், இன்றைக்கி வந்து டெக்னாலஜிக்கு வந்த பிறகு கற்பனை குறைந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாபிக் பேசியிருந்தோம். இங்கே உட்காந்துருக்க மூணு இயக்குநர்களுமே கற்பனை சிந்தனை, அவங்களுடைய கற்பனை சிந்தனையில் தான் ஜெயிச்சிருக்காங்க. எந்த டெக்னாலஜி நம்பி ஜெயிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி புது வரவுகளை நம்ம மறுக்கலை வெறுக்கலை, ஆனால் டெக்னாலஜியை மட்டுமே நம்பிக்கிட்டு வரும்பொழுது கற்பனை வறட்சி ஏற்படுது. அந்த கற்பனை வறட்சி ஏற்படுறதுனால தான் எல்லாத்துக்குமே சலிப்பு வந்தது. ஏன்னா பிரம்மாண்டத்தையும் மாய வித்தைகளையும் மாயஜாலங்களையும் கிராபிக்ஸையும் காமிச்சு காமிச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம எல்லாருமே 1000 கோடி கதைகள் கேட்டிருப்போம். ஆனால் எல்லா கதையும் அம்மா ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் 10 ஊரில் 10 அம்மா அப்பான்னு ஆரம்பிக்க முடியாது. ஆனால் அப்படி ஆரம்பித்த கதைகள் இன்னும் போர் அடிக்காமல் இருக்கு. நம்மளாம் கதை சொல்லிகளாகவும் கதை கேட்டுகளாகவும் தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அந்த மாதிரி இந்த டெக்னிஷியனும் டெக்னாலஜியும் வரும்பொழுது நிறைய கற்பனையாளர்களுக்கும் நல்ல நல்ல சிந்தனையாளருக்கும் நல்ல ஒரு களம் இல்லாமல் போயிடுச்சவங்க ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி வந்து நவீன யுத்திகளோடு இமெயிலாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், மற்றபடி வாட்ஸ்அப் இது விசாட் எதுவாக இருக்கட்டும், ஆனால் இதில் வந்து
நிறைய கெடுதல்கள் நடக்குது, ஆனால் அதுலேயும் நன்மை நடந்திருக்குன்னா எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்கார் ஃபேஸ்புக் மூலியமாக, அவருக்கும் எங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக இந்த படத்தை வந்து நான் பாடலாசிரியனாக வரல, வெணுபரதி சார் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு, ஜெயராஜ் அண்ணன் வந்து சொல்ல வேண்டாம், எங்களுடைய குடும்ப நண்பர், இவர்களை வந்து மனசார வாழ்த்துவதற்கும் இந்த படத்தை குடும்பத்தில் நானும் ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பொதுவாக இன்றைக்கு புது சிந்தனைகளும் புது கலைஞர்களும் பங்கு பெறுகிற எல்லா படங்களும் வெற்றி பெறுகிறது, அதற்கு பத்திரிகை யுகம்தான் மிகப்பெரிய பலமாக இருக்கிறீர்கள். நிறைய பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் இன்றைக்கி அந்தளவுக்கு போகிறதில்லை, நல்ல கற்பனை சக்தியும் நல்ல திறமையும் உள்ள புதியவர்களை இந்த யுகம் வரவேற்கிறது, இந்த படத்தையும் இந்த யுகம் வரவேற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள்.